ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ளே ஸ்டோரே தவறுதலாக டிலீட் ஆகிடுச்சுன்னா அதை திரும்ப எப்படி ஓப்பன் பண்ணுறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் செய்யுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா மொபைல்லையும் ப்ளே ஸ்டோர் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது நமக்கு அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஆனால் டிசேபிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை டிசேபிள் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் கிடையாது. திரும்ப இந்த ப்ளே ஸ்டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே இருக்க எனேபிள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து பழையது போல் ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.